ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைக்கு திருச்சபையானது புனித யோவான் திருத்தூதர் நற்செய்தியாளர் இவரின் விழாவினை கொண்டாடுகின்றது. இவர் எழுதிய நற்செய்தி நூல் மற்றும் திருத்தூது மடல்கள், இதில் நாம் அதிகமாக வாசிக்க காண்பது அன்பை பற்றி. இவர் ஓர் அன்பின் திருத்தூதர் என்று சொல்லலாம். அவரது விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நாம் இறை அன்புக்கு எதிராகவும் பிறர் அன்புக்கு எதிராகவும் செய்த குற்றங்களை எண்ணி பார்ப்போம், மனம் மருந்துவோம், அன்னையின் ஆசி பெற முனைவோம். இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆஸ்ரோதிக்க வேண்டும் என இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear pilgrims, this mass is offered for the intentions of the faithful gathered here and for all the devotees of Arogya Mata who wrote their mass intentions yesterday. Let us in a very special way pray for all the sponsors of this live mass and the devotees watching the same. திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நமது பாவங்களை எண்ணி பார்த்து கடவுளிடமும் நமது சகோதர சகோதரிகளிடமும் மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அரசரே எல்லாமே
தூதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறையுண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவு திறனுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1-4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தொடக்க முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை, நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. களி கூறுங்கள், ஏனெனில் நன்மைகள் செய்துள்ளார் ஆண்டவர், 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 ஆண்டவர். களி கூறுங்கள், நன்மைகள் செய்துள்ளார் ஆண்டவர், 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 ஆண்டவர். ஆண்டவர்
ஆட்சி செய்கின்றார். உலகம் என்றுமே மகிழ்வதாக ஆண்டவர் நல்ல ஆட்சி செய்கின்றார். உலகம் என்றுமே மகிழ்வதாக திரளான தீவுகள் களி கூறுவதாக திரளான தீவுகள் களி கூறுவதாக வானங்கள் அவ நீதி அறிவிப்பதாக மக்களினங்கள் அவர் மாட்சியை கண்டு உணர்ந்து மகிழுதே இன்று உணர்ந்து மகிழுதே மக்களினங்கள் அவர் மாட்சியை கண்டு உணர்ந்து மகிழுதே இன்று உணர்ந்து மகிழுதே தேவையாரே கலி கூறுங்கள் வாரத்தின் முதல் நாள் அன்று மகதலேன் மரியா சீமோன் பேதுருடன் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரும் வந்து ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தார்னரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தனர். அவர் குனிந்து பார்த்தபொழுது துணிகள் கிடைப்பதை கண்டனர், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துண்டுகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனிமையாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றனர். கண்டார், நம்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, நிறைவான மகிழ்ச்சியை பற்றி
ஒரு சில சிந்தனைகள். ஒரு மனிதன் தனக்கு பிடித்த உணவை, அதுவும் வேண்டுமளவு சாப்பிடுகின்ற பொழுது அவனுக்கு திருப்தி ஏற்படுகிறது. பிடித்த உணவை வேண்டுமளவு சாப்பிடும்போது அவனுக்கு திருப்தி ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு அப்படி விரும்பிய உணவை வேண்டுமளவு சாப்பிட்டாலும் கூட திருப்தி ஏற்படுவதில்லை. ஒரு ஊரில் கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்தில் ஒருத்தர் போய் முத பந்தியில் உட்காந்து சாப்பிட்டாரு, ரெண்டாவது பந்தியில் உட்காந்து சாப்பிட்டாரு, மூணாவது பந்தியிலையும் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். இதை பார்த்த அந்த பந்தி பரிமாறுகின்றவர் கேட்டார், எப்பா முத தடவை சாப்பிட்ட சரி, ரெண்டாவது தடவை சாப்பிட்ட சரி, அதை கூட புரிஞ்சுக்கலாம், ஏதோ பசியாக இருந்திருப்பேன்னு சொல்லி, இப்படி மூணாவது தடவையும் வந்து உட்காந்து சாப்பிட்றியே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், என்னங்க பண்ணுறது, உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம் அப்படின்னு சொன்னாராம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சி என்பது உடலோடு சம்பந்தப்பட்ட ஒன்று அல்ல. வேண்டுமானால் திருப்தி அடைவது உடலோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கலாம், ஆனால் மகிழ்ச்சி என்பது உடலோடு சம்பந்தப்பட்ட ஒன்று அல்ல. அது மனதோடு சம்பந்தப்பட்ட ஒன்று, அது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. மகிழ்ச்சி என்றால் என்ன என்று வரையறை செய்வதை விடுத்து, மகிழ்ச்சியை நிறைவாக அல்லது ஒரு நிறைவான மகிழ்ச்சியை நாம் எப்போது எப்படி அனுபவிக்க முடியும் என்பதை பற்றி ஒரு சில சிந்தனைகளை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், திருத்தூதரான யோவான் இப்படியாக சொல்கிறார், எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு இதை உங்களுக்கு எழுதுகிறோம். அப்படி என்றால் திருத்தூதரான யோவானும் மற்ற சீடர்களும் ஏற்கனவே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஆண்டவர் இயேசுவை தேடினார்கள், அவரை கண்டுகொண்டார்கள், அவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள், அவரே உண்மையான மெசியா என்பதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்கள். அந்த மீட்பரை கண்டுகொண்ட அவர்களுக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த மகிழ்ச்சி நிறைவான ஒரு மகிழ்ச்சியாக இல்லை. அது நிறைவடைய வேண்டும் என்றால் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அந்த யோவான் இன்றைய முதல் வாசகத்திலே செய்கிறார். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையும் பொருட்டு நான் உங்களுக்கு இதையெல்லாம் எழுதுகிறேன். அந்த யோவான் அவர் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை, ஆண்டவர் இயேசுவை மீட்பர் என்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார், மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார். ஆக நிறைவான மகிழ்ச்சி என்பது எதில் முதன்மையாக அடங்கி இருக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசுவை நமது மீட்பராக கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாமல் அவரே எனது மீட்பர் என்பதை மற்ற மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சியை மற்ற மக்களோடு அறிவிக்கின்ற பொழுது அது நிறைவான மகிழ்ச்சியாக மாறுகிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வேளாங்கண்ணி குரலொளி புத்தக அலுவலகத்தில் அமர்ந்திருந்தேன். ஒரு பெண் வந்தார், அவரோடு அவரது கணவரும் வந்தார். அந்த அம்மா வந்து கையில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அங்கே வந்து 500 ரூபா தாளு, ஒரு 4 தாளு ஒட்டி இருக்குது. அவங்க என்கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறாங்க, மாதா எனக்கு செஞ்ச நன்மையை நான் இதில் எழுதி வச்சுருக்கிறேன், இதை வந்து காணிக்கை சாட்சி சாலையில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், போய் கண்ணாடி கட்டி கொண்டு போய் அங்கே ஆவே மரியா பில்டிங்கில் ரெக்டர் ஃபாதர்ட்ட கொடுங்கம்மா, அவங்க கொண்டு அங்கே வைப்பாங்கன்னு சொல்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, கண்ணாடி கட்டுறதுக்கு 300 ரூபா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுது. எனக்கு உள்ளத்தில் ஒரு எண்ணம், பேசாமல் அதை கொண்டு உண்டியில் போட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் அவர்களுக்குள் இருந்த அந்த உணர்வை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த காசை உண்டியில் போட்டு போகிறதுக்காக வரல அவங்க. அன்னை மரியாள் அவர்களுக்கு செய்த நன்மையை, மரியாளின் பரிந்துரையால் அவர்கள் பெற்றுக்கொண்ட கொடையை, அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சியை மற்ற மக்களும் பார்க்கும்படியாக அதை வைக்க வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கமாக இருந்தது.
அதுக்காக திரும்ப அழுதுகிட்டே சொன்னாங்க, நீங்க அங்க கொண்டே கொடுங்கம்மா உங்க வப்பாங்கம்மான்னு சொல்லி அனுப்பிட்டேன். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவையும் அன்னை மரியாளும் அன்னை மரியாளையும் அவர்கள் நமக்கு செய்த அரும்பெரும் காரியங்களை எல்லாம் நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நாம் நிறைவான மகிழ்ச்சியை அடைய முடிகிறது. இந்த நிறைவு என்பதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, நிறைவு என்பது தனி ஒரு மனிதனுக்கு என்றுமே ஏற்படாது. ஆதியாகமம், அதாவது தொடக்க நூல் 2:18 நாம் வாசிக்கிறோம், மனிதன் தனிமையா இருப்பது நன்று அன்று. யாரு சொல்றா? படைச்ச கடவுளே சொல்றார், மனிதன் தனிமையாக இருப்பது நன்று அன்று. ஒரு மனுஷன் தனியா இருந்தானாக்க நிச்சயமா அவனால சாப்பிட முடியும், ஏதோ ஒரு சில வேலையை செய்ய முடியும், செத்து போக மாட்டான், நல்லா தான் இருப்பான். இருந்தாலும் கடவுள் ஏன் மனிதன் தனிமையாக இருப்பது நன்று அன்று என்று சொல்கிறார் என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களை விட்டுவிட்டு ஒருவேளை மனிதன் மட்டும் ஒரே ஒரு மனிதன் மட்டும் தனியா ஒரு இடத்துல போயிருந்தான்னாக்க அவனால் நிறைவை காண முடியாது, மகிழ்ச்சியின் நிறைவை காண முடியாது. நிறைவு என்பது மற்றவர்களோடு இணைகின்ற பொழுதுதான் அந்த நிறைவு கிடைக்கிறது. அந்த நிறைவு என்பது எப்படி கிடைக்கிறது என்றால், நம்மிடம் இருக்கக்கூடிய துன்பத்தையும் நம்மிடம் இருக்கக்கூடிய இன்பத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் அந்த நிறைவு ஏற்படுகிறது. ஆக நிறைவான மகிழ்ச்சி என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய துன்பத்தையும் நம்மிடம் இருக்கக்கூடிய இன்பத்தையும் மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளும் போது ஏற்படுகின்ற ஒன்று. துன்பத்தை பகிர்ந்துகிட்டாக்க எப்படி நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும்? நிச்சயமாக இயல்பான ஒரு கேள்வி. நமது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நாள் பேட்டி எடுக்கப்படுகிறார். நிருபர் பேட்டி எடுக்கின்ற பொழுது நிருபர் அவரை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, அல்லது நீங்கள் செய்த ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறார். அந்த நிருபர் எதிர்பார்த்தார், நிச்சயமாக அதை பார்த்து கொண்டிருந்தவர்களும் என்னை போன்று பார்த்து கொண்டிருந்தவர்களும் எதிர்பார்த்திருப்பார்கள், அவர் கண்டுபிடித்த ராக்கெட்டையோ அல்லது ஏவுகணையையோ அல்லது அவர் பொக்ரானில் நடத்திய அணுகுண்டு சோதனையையோ இவற்றில் ஏதேனும் ஒன்றை சொல்லுவார் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு பள்ளிக்கு சென்றிருந்தேன். அந்த பள்ளி ஊனமுற்ற மாணவர்கள் பயில்கின்ற பள்ளி. அந்த பள்ளியில் மாணவர்கள் ஊனமுற்ற அந்த மாணவர்கள் செயற்கை கால்களை பொறித்து கொண்டு நடந்தார்கள். அப்படி நடந்த அவர்கள் கால்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, மனசு வேதனையா இருந்தது. ஏன்னு கேட்டாக்க ஏற்கனவே நடக்க முடியல, கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஊனமுற்ற மாணவர்கள் 6 கிலோ 7 கிலோ எடையுள்ள அந்த செயற்கை காலை பொருத்தி கொண்டு தூக்கி நடப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்த எனது உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது, ராக்கெட் எல்லாம் கண்டுபிடிச்சோம், அணுகுண்டு சோதனை நடத்தினோம், அதில் எனது சாதனை அடங்கவில்லை, இந்த ஊனமுற்றவர்கள், இதை போன்று ஊனமுற்ற ஆயிரக்கணக்கான சிறுவர்களோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் எளிதாக நடப்பதற்கான ஒரு செயற்கை காலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் நான் முடிவெடுத்தேன் என்று சொல்கிறார். அதன் பிறகு ஏறக்குறைய 300 கிராம் மட்டுமே எடை கொண்ட செயற்கை காலை அவர் தயாரித்து மற்றவர்களுக்கு வழங்கிய போது ஒரு நிறைவான மகிழ்ச்சியை கண்டதாக அவர் சொல்கிறார். ஏனென்றால் அந்த மாணவர்களும் ஊனமுற்ற ஒவ்வொரு நபரும் அவர்கள் படுகின்ற வேதனையில் துன்பத்தில் என்னால் பங்கு பெற முடிகிறது, அவர்களுக்கு என்னால் ஏதோ ஒன்று செய்ய முடிகிறது என்பதை அவர் உணர்ந்தவராக இருந்தார். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகிறோமே திருத்தூதர் யோவான், இவரும் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளில் முழுமையாக பங்கு பெற்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கற்றூணில் கட்டி அடிக்க தொடங்கியது முதல் அவரது கரங்களை ஆணிகளால் கொண்டு அரைந்தது வரை, சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது மேலும் கீழுமாக இழுத்து மூச்சை விட அவர் பட்ட அவதி வரை, அவருக்கு தாகமாயிருந்த பொழுது தண்ணீர் தண்ணீர் என்று அவர் கதறி அழுத போது
தந்தையே இவர்களை மன்னியும் என்று அவர் சொன்னபோது, தந்தையே உமது கைகளில் எனது ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னபோது, திருத்தூதரான யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அன்னை மரியாலோடு அங்கே அருகே இருக்கிறார். நிச்சயமாக இது ஒரு வேடிக்கையாக மட்டும் இருந்திருக்காது. யோவானுக்கு இயேசுநாதர் செத்தப்ப நிச்சயமாக யோவானும் ஒரு முறை செத்து தான் போயிருப்பார். ஏனென்றால் இயேசு பட்டதை அவர் ஒரு வேடிக்கையான ஒரு வினோதமான நிகழ்ச்சியாக மட்டும் பார்த்து கொண்டிருந்திருக்க முடியாது. அங்கே இருந்து இயேசு ஆண்டவர் பட்ட பாடுகளை, அவர் பட்ட துயரங்களை இவரும் பகிர்ந்து கொள்கிறார், இவரும் ஏற்றுக்கொள்கிறார். நிச்சயமாக யோவானும் ஒரு முறை இறந்துதான் போயிருந்திருப்பார். அதனாலோ என்னவோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய கொடையை கொடுக்கிறார். என்னவென்றால், திருத்தூதரான யோவான் ஒரு முதிர்ந்த வயது வரை அவர் உயிர் வாழ்ந்து ஒரு இயற்கையான மரணத்தை அவர் எய்துகின்றார். மற்ற அப்போஸ்தலர்களை பார்த்தோமே என்றால், இயேசுநாதரை பிடிச்சதுலேருந்து ஒவ்வொரு ஆளாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ராயப்பர், சின்ன பையல் ராயப்பர்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. எந்த அப்போஸ்தலர்களும் கூட இல்லை. எனவே இயேசுவின் பாடுகளில் பங்கு பெறாத அந்த திருத்தூதர்கள் எல்லாம் எப்படி இறந்தார்கள் என்றால், வேத சாட்சிகளாக இறந்தார்கள். இயேசுவின் பாடுகளை உணரும்படியாக அவர்கள் வேத சாட்சிகளாக இறந்தார்கள். ராயப்பரை சிலுவையில் தலைகீழாக வைத்து அறைந்து கொன்றார்கள். சின்னப்பறை தலையை வெட்டி கொண்டார்கள். இப்படி அவர்கள் வேத சாட்சிகளாக இறந்தார்கள். ஆனால் திருத்தூதரான யோவான் இயேசுவின் பாடுகளை முழுமையாக பங்கு பெற்றதனால் அவருக்கு ஒரு இயற்கையான மரணத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டாரோ என்னவோ தெரியவில்லை. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நாம் மற்றவர்களது துன்பத்தை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக அது நிறைவான மகிழ்ச்சியை அவர்களுக்கும் நமக்கும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக நம்மிடம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியானது ஒரு நிறைவான மகிழ்ச்சியாக மாறுகிறது. லூக்காஸ் எழுதின செய்தி 15:6-9 இறைவாக்கிலே நாம் பார்க்கிறோம். அங்கே இரண்டு விதமான நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஒருத்தருக்கு ஆட்டுக்குட்டி காணாம போச்சு. அவர் ஆட்டுக்குட்டியை தேடி கண்டடைந்தவுடன் சொல்லுகின்ற வார்த்தைகள், அக்கம் பக்கத்து நண்பர்களை பார்த்து, வாருங்கள், காணாமல் போன எனது ஆட்டுக்குட்டியை நான் கண்டடைந்து விட்டேன், எனது மகிழ்ச்சியில் பங்கு பெறுங்கள் என்று சொல்கிறார். 9 இறைவாக்கு இப்படியாக சொல்கிறது, ஒரு நாணயத்தை துளைத்த பெண் அந்த நாணயத்தை கண்டுபிடித்த போது பக்கத்தில் இருக்கக்கூடிய தனது தோழிகளை பார்த்து சொல்கிறார், காணாமல் போன எனது நாணயம் கிடைத்து விட்டது, வாருங்கள், எனது மகிழ்ச்சியில் பங்கு பெறுங்கள் என்று. காணாமல் போன ஆட்டுக்குட்டி கிடைச்சிருச்சு, நாணயமும் கிடைச்சிருச்சு, தனியாக சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே? அது எப்படி இருக்க முடியும்? நிச்சயமாக தனியாக எந்த ஒரு மனிதனாலும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது, அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் அது நிறைவான ஒரு மகிழ்ச்சியாக மாறுகின்றது. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நிறைவான மகிழ்ச்சி என்பதை ஒரு இலக்காக நாம் எடுத்துக்கொண்டோமே என்றால், அந்த நிறைவான மகிழ்ச்சியை, அந்த இலக்கை அடைவதற்குரிய கடைசியான இரண்டு படிக்கட்டுகள், மற்றவர்களது துன்பத்தில் பங்கு பெறுவது, அடுத்ததாக நமது மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது. ஆமீன்.
சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும் ஜெபியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உமை வேண்டுகின்றோம். அதனால் திருவிருந்து என்னும் ஊற்றிலிருந்து உம் திரு தூதர் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்திய நிலை வாழ்வுதரும் வார்த்தையின் மறைபொருளை நாங்களும் இவ்விருந்தின் வழியாக புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வழியாக உமது ஆட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பீட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் அறிக்கை
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முதல் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரானது புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித யோவான், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பணியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு எண்ணம் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். தினமாண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் நெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும் எனது ஆன்மா நலமடையும். அன்பாண்டவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கரணையானது பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே தரப்படும். கைகளில் திவ்ய நற்கரணை வழங்கப்பட மாட்டாது. Dear devotees, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might come forward to receive the Holy Communion. Holy Communion is not given in hands.
மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகமெங்கும் மனித வாழ உயிரை தந்தது. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகமெங்கும் மனித வாழ உயிரை தந்தது. நலமளிக்கும் அருமருந்தா நாடும் நம்மை காக்கும் வாணின் விருந்தா, நலமளிக்கும் அருமருந்தா நாடும் நம்மை காக்கும் வாணின் விருந்தா. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகமெங்கும் மனித வாழ உயிரை தந்தது. நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான வார்த்தையை திருத்துதரான புனித யோவான் போதித்தார். நாங்கள் கொண்டாடிய இம்மறைபொருள் வழியாக அவ்வார்த்தை எங்களிடமே என்றும் குடிகொள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆஸ்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. Thank you.